அப்புறம் அந்த திருவருள் சார்பை வழங்கணும் இல்லையா, இன்பத்தை வழங்கணும். அதை எப்படி சொல்றார், நேயத்தான் அருள்தான் எடுத்து, எடுத்துங்கிற சொல்லால தூக்கிய திருவடி அது வந்து முத்து இன்பத்தை அருள்கின்றது, முத்து இன்பத்தை அருள்கின்றது. அதுதான் அருள்தான் எடுத்து, நேயத்தால் அன்பு அன்பினாலே தன்னுடைய அருளினாலே ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல், ஆனந்த கடலிலே பேரின்ப கடலிலே ஆன்மாவை அழுத்துதல், அதுதான் எந்தையாருடைய இந்த பரதம். இந்த பரதம் அந்த திருநடனத்தை சொல்கின்றார், அந்த பரத நடனம் இருக்கின்றதே எந்தையார் ஆடுகின்ற பரதம் என்னவென்று சொன்னால், மாயாமலத்தை அந்த பக்குவான்மிடமிருந்து மாயாமலத்தை உதறுதலும் கண்மமலத்தை சுடுதலும் ஆணவ மலத்தை அது தன்னுடைய செயல்பாட்டை செய்ய விடாதபடி அதை அமுக்குதலும் இல்லையா. அப்புறம் அப்படி இந்த மும்மலங்கும் நீங்க நிலையிலே அந்த ஆன்மாவுக்கு அருளலை செய்யும் முறையிலே எடுத்த திருவடி உள்ளது, அதன் மூலமாக அந்த ஆன்மாவை ஆனந்த வெள்ளத்திலே அந்த ஆன்மாவை திளைக்க செய்கின்றது. இந்த அனுபவத்தை சுந்தரமூர் சுவாமிகள் பெற்றதை எவ்வளவு அருமையாக சேக்கலா சுவாமிகள் பாடுகின்றார் என்று நம்ம எல்லாருக்கும் அதுதான் நினைவுக்கு வருது, எல்லாருக்கும் நிச்சயமா அதுதான் நினைவுக்கு வந்திருக்கும். ஆமா, இதுல கடைசியில் என்ன சொல்வாரு, வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். எத்தனையோ பொருள்கள் நமக்கு மகிழ்ச்சி தருது உலகத்துல, இந்த திருநடன தரிசனம் மட்டுமா மகிழ்ச்சி தருதுன்னா மற்றதெல்லாம் ஒரு சமயம் மகிழ்ச்சி தரும், ஒரு சமயம் மகிழ்ச்சி தராது. ஆமா, டிவியில ஒரு தொடர் நாடகத்தை பார்த்து எத்தனையோ தடவை மகிழ்ந்திருப்போம் இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் வேற ஒரு சம்பவத்தினால மூட் அவுட் ஆகி வருவோம் இல்லையா. வீட்டை சொல்லுவாங்கன்னு பாருங்க, நேத்து என்ன நடந்தது நீ பாருங்க, முக்கியமான தொடர்ச்சி சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், வேற இதுல இருக்கிறேன், வேற எண்ணத்துல இருக்கேன்றோம் இல்லையா. அன்று இன்பமாக தந்தது இன்று நமக்கு துன்பமாக தோன்றலாம் இல்லையா. ஒரு நாள் நமக்கு மகிழ்ச்சியை தந்த ஒரு நல்ல சுவையான பொருள், இன்னொரு நாள் நமக்கு உடல்நலம் குன்றி இருக்கலாம் இல்லையா. பழைய மகிழ்ச்சி நினைச்சு சாப்பிட்டா அது இப்ப சுவையும் தராது, அது வந்து பிரச்சனையும் உண்டாக்கும். ஆக பிற பொருள்கள் தருகின்ற மகிழ்ச்சியெல்லாம் வந்து அவ்வப்போது மாறிவிடுகின்றன, மாறிவிடக்கூடிய மகிழ்ச்சி. ஆனா இந்த திருக்கூத்தை தரிசிக்கும் போது இந்த நூல்ல சொன்னபடிக்கு இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த தத்துவ உணர்வுகளோடு இந்த திருக்கூத்தை தரிசிக்கும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே அது மாறாத மகிழ்ச்சி இல்லையா. ஏன் மற்றதை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் மன கஷ்டம் வந்திருந்தா அதுல ஈடுபட முடியலையே, இப்ப இதை பார்க்கும்போதும் மன கஷ்டம் வந்தா அப்ப இதுல மட்டும் எப்படி ஈடுபட முடியும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன என்பது நமக்கு இங்க தெரிஞ்சு விட்டுது இல்லையா. வாழ்க்கைனா என்ன என்பது புரிஞ்சிட்டுது நமக்கு, இதை கற்க கற்க நமக்கு புரிஞ்சிட்டுது, இதை படிக்க படிக்க. அதனால எல்லாம் இவன் நிகழ்த்துவதுதான் இல்லையா. இவருடைய முக்கிய முதன்மையான நோக்கம் என்ன, முடிவான நோக்கம் என்ன, ஆனந்த வாரதியில் நம்மை அழுத்துவதற்காக. அதற்கான படிகள்ல நம்மளை அழைச்சிட்டு போறார், அந்த படிகள்ல இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், ஆனா முடிவு ஆனந்த கடல்ல அழுத்துவதற்குத்தான் என்று இங்க ஆசிரியர் சொல்லும் பொழுது நமக்கு அதுல வந்து ஒரு தெளிவு நிச்சயமா உண்டாகும். அதற்கு நாம மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்னவென்றால் இவற்றை மீண்டும் மீண்டும் படிப்பது. இதை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கறதுனால உண்மை விளக்கம் நான் இதுக்கு திரும்ப படிக்கணும். நான் எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறேன் தெரியுமா, அங்க சொல்லியிருக்கிறேன், வந்து திருநெல்வேலியில சொல்லியிருக்கிறேன், தஞ்சாவூர்ல சொல்லியிருக்கிறேன், மலேசியா வரைக்கும் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கலாம். அடுத்தால உலக நடைமுறையில வந்து பொருந்தி இல்லையா உலக கடமைகளை செய்யும் பொழுது இல்லையா இந்த கருத்துக்கள் எந்த அளவு நினைவில் இருக்கும். ஆகவே சொல்பவரும் சரி கேட்பவர்களும் சரி இவற்றை திரும்ப திரும்ப இல்லையா ஓய்வு இருக்கும்போது எல்லாம் வேறு விஷயங்களிலே செல்கின்ற சிந்தனையை இந்த நூல் சிந்தனைக்கு கொண்டு வந்து இல்லையா இது ஏற்கனவே சிந்தித்ததுனால மேலும் சிந்திப்பது ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்படி சிந்தித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளமானது பண்படும். இங்க சொன்ன அந்த திருநடன கருத்துக்கள் எல்லாம் மனசுல பதித்து அவ்வப்போது இந்த திருநடனத்தோடு கூடிய இந்த இதை தரிசிக்க தரிசிக்க நமக்கு வாழ்க்கையில என்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது, ஒரு இருவினை ஒப்பு என்ற நிலைக்கு நம்மை உயர்த்தும். ஏன்னா முடிவை சொல்லிட்டார் இல்லையா, ஐந்தொழிலும் செய்கின்றார், நமக்கு வர இன்ப துன்பங்கள்லாம் அவர் செய்யற ஐந்தொழில்களும் அடங்கும், ஐந்தொழிலும் செய்யும் முடிவான நோக்கத்தை இந்த பாடல சொல்லிட்டார். மாயையை உதறி நம்ம வினையை சுட்டு ஆணவத்தை அமுக்கி அந்த வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார். சில சமயம் அதை இன்பம் கொடுத்து செய்கிறார், சில சமயம் துன்பம் கொடுத்து செய்கிறார், செய்யற வேலை அதுதான். மருத்துவர் நோயின் தன்மைக்கு ஏற்ப இனிப்பான மருந்துகளோ கசப்பான மருந்துகளோ அறுவை சிகிச்சையோ என்று செய்வது போலதான், மருத்துவரின் முடிவான நோக்கம் நோயில் இருந்து தீர வேண்டும் இல்லையா. இவர் நோயாளி என்ற நிலையில் நீங்கி ஆரோக்கியமானவர் நிலைக்கு வந்து
இவர் வந்து இன்பமாக வாழணும், நலமுடன் வாழணும் என்பதுதான். அது மாதிரி இந்த ஆன்மா வந்து தனக்குரிய இயல்பிலே வாழ வேண்டும், தனக்குரிய இயல்பான வேலைகளை செய்ய முடியாமல் நோய் இவரை முடக்கி போட்டிருக்கிறது. இவரால் தங்குதடையின்றி நடக்க முடியவில்லை, தங்குதடையின்றி கடமைகளை செய்ய முடியவில்லை, இவருக்கு சோர்வு அசதி இந்த நோய் இவரை முடக்கி வைத்திருக்கிறது. இதிலிருந்து இவர் மீண்டு தனக்குரிய இயல்பான முறையில் அவர் வாழ வேண்டும் என்ற முறையில் தான் அவர் சிகிச்சையை அளிக்கின்றார். அது மாதிரி ஆன்மாவுக்குன்னு இயல்பு என்ன, சிவத்தோடு சார்ந்து பேரின்பத்தில் இருக்கணும். அந்த இயல்பை தடுத்து இந்த ஆணவ கண்ம மாயைகள்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த நோய்களை அதற்கு உரிய முறையிலே போக்கி ஆன்மா இயல்பா அந்த சிவச்சார்பில் இருக்கணும் என்பதற்காகத்தான் இத்தனையும். ஆகவே அந்த நோக்கிலே நாம வந்து நான் சொல்வதனாலோ ஒரு முறை கேட்பதனாலோ இல்லை, சொல்பவர்களும் கேட்பவர்களும் மீண்டும் மீண்டும் இதை சிந்தித்தால் நம்முடைய உள்ளம் பக்குவப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டு இனி இந்த திருநடத்தை பற்றி அடுத்த பாடலிலே, அப்படி அந்த ஆனந்த வாரதியில் அந்த ஆன்மா இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு என்ன எப்படி இன்பத்தை தருகின்றார், அது ஆனந்த நடனம். ஐந்தொழில் செய்தல் சொன்னது தோற்றம் துடியதனில் தோஜின் திதியமைப்பில், அது வந்து ஊன நடனம்னு சொல்வார்கள். இப்போ அந்த மும்மலங்களையும் போக்கி ஆனந்த கடல்ல அந்த பக்குவ ஆன்மாவை அழுத்துதே அது ஞான நடனம். ஊன நடனம் பக்குவம் வராத சாதாரண ஆன்மாக்களிடம் நடத்தப்படுவது ஊன நடனம். நடனம் ஆன்மாக்களிடம் நடத்தப்படுவதுன்னு சொன்னா அதுல உங்களுக்கு சிரமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இடத்தை சொல்லிட்டார், ஆன்மாக்களிடம் தங்கி நடனம் ஆடுகின்றார், அஞ்செழுத்து உருக்கொண்டு ஆடுகின்றார், ஆன்மாக்களிடம் தங்கி ஆடுகின்றார் சொல்லிட்டாரே இல்லையா. அப்போ ஆன்மாக்களிடம் ஆடும்பொழுது பக்குவம் வராத சாதாரண நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களிடம் அவர் நடனம் ஆடுகின்றாரே அது ஐந்தொழில் நடனம். அதான் தோற்றம் துடியதனில் தோஜின் திதியமைப்பில் படைத்த தொழில் உடுக்க ஏந்திய கருத்தால் குறிக்கப்படுது இல்லையா, அமைத்த கரத்தால காத்தல் குறிக்கப்படுது சொன்னாரில்லே, அது பக்குவம் வராத ஆன்மாக்களுக்கு. இப்ப மாயைய உதறி வினைய சுட்டு ஆணவத்தை அமுக்கி இல்லையா ஆன்மாவுக்கு அருள் கொடுத்து ஆனந்த கடல் இருத்துவார்னு சொன்னத, இது பக்குவம் வந்த ஆன்மாக்களிடம் செய்யப்படுகின்ற நடனம், ஞான நடனம். ஆக ஊன நடனம் ஞான நடனம், தோற்றம் துடியதனில் பாடல் மூலம் ஊன நடனம், மாயைதனை உதறி இப்பம் பார்த்த பாடல் மூலம் ஞான நடனம். ஊன நடனம்னா அந்த நடனத்தில் எந்த ஊனமும் கிடையாது, பேரை வச்சு நாம அங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆன்மாக்களின் ஊனத்தை போக்குவதற்காக ஆடப்படும் நடனம், ஊனத்தை போக்குவதற்காக ஆடு நடனம் ஊன நடனம். ஒன்று இருந்து நினைவீங்கள் உந்தமக்கு ஊனம் இல்லைன்னு இருக்காரு. அப்ப ஊனம் நமக்கு தான் இருக்குது, அவர்கிட்ட இல்ல. அந்த ஊனம் போக்குவதற்கு நாம அவரை நினைக்கணும். அவர் நாம் ஊனம் உள்ளவர்கள், இந்த ஊனத்தை நாம போக்கும் வல்லமையும் இல்லாதவர்கள். சிவபெருமான் ஊனம் இல்லாதவர், நம்முடைய ஊனத்தையும் போக்கும் வல்லமை உடையவர். இதுதான் பதி இலக்கணம் பசி இலக்கணம் நாம சொல்றது. ஆகையினாலே அந்த பக்குவம் வராத ஆன்மாக்களிடம் பக்குவத்தை வரவழைப்பதற்காக பெருமான் ஆடுகின்ற நடனம் ஊன நடனம். இந்த ஆன்மாக்களின் ஊனத்தை போக்குவதற்கு, ஊனம் போயிட்டா பக்குவம் வந்துடும். அப்படி பக்குவம் வந்த நிலையிலே மும்மலங்களையும் போக்கி அருளை வழங்கி ஆனந்த நிலையில் அந்த ஆன்மா வைப்பதற்கு ஆடு நடனம் ஞான நடனம். அதுதான் மாயைதனை உதறி பாடல்ல.